குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவில் உரையாற்றக்கூடிய இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதில்தான் பெரும்பான்மை சமூகத்தினரின் பெருந்தன்மை அடங்கியிருக்கிறது, ஜனநாயகம் இருக்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூறியிருக்கிறார். பெரும்பான்மை என்னும் பெயரில் விருப்பம் போல் ஆளுவது, சிறுபான்மையினரின் உரிமைகளுக்கு எதிராக இருப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பானது மட்டுமல்ல, இது ஒரு பாசிச போக்காகும். நம்முடைய தேசம் பாசிசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்றாக இந்த சட்ட திருத்த மசோதா விளங்குகிறது. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை மட்டும் விலக்கி வைத்து அவர்களுக்கு இங்கே இடமில்லை என்று கூறுவது வெளிப்படையான பாசிசத்தின் உச்சமாக விளங்குகிறது. அடைக்கலம் தேடி வந்தவர்களை அரவணைப்பதுதான் மனித நாகரிகத்தின் உச்சமாகும், மனித நேயமாகும். ஒரு மனிதன் வீடு இல்லாமல் வாழலாம், ஆனால் நாடு இல்லாமல் வாழலாமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி நாடற்றவர்களாக அடைக்கலம் தேடி நம்முடைய தேசத்தை நோக்கி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதுதான் ஆளுவோருக்குரிய நாகரிகமாக இருக்க முடியும். ஆனால் நம்முடைய அரசு வெளிப்படையாக குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை, அதிலும் இஸ்லாமிய சமூகத்தை ஒதுக்கி வைப்பது, விலக்கி வைப்பது மிகவும் அநாகரிகமான ஒரு போக்கு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாட்டு பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்கள், அண்டை நாடுகளை சார்ந்தவர்கள், அரச மதமாக அறிவித்துக் கொண்டவர்கள் என்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டு, மூன்று நாடுகளிலிருந்து வந்தவர்களை பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இருந்து வந்தவர்களை மட்டும் இங்கே இஸ்லாமியர்களை தவிர மற்றவர்களை நாங்கள் குடிமக்களாக அங்கீகரிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மூன்று வரையறைகளுக்குமே இது உடன்படவில்லை. அண்டை நாடுகள் என்கிற போது அண்டை நாடுகளாக இருக்கிற இலங்கை இதில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை, மியான்மர் இதில் உள்ளடக்கமாக இல்லை, நேபாள் இல்லை. ஆக அண்டை மாநிலங்கள், அண்டை நாடுகள் என்கிற போது அது ஏன் தவிர்க்கப்பட்டது என்பதற்கான விளக்கத்தை வழங்கவில்லை. ஸ்டேட் ரிலீஜன் என்பது இந்த மூன்று நாடுகளில் மட்டுமல்ல, இலங்கையிலும் கூட ஸ்டேட் ரிலீஜன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, மியான்மரிலும் ஸ்டேட் ரிலீஜன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வரையறையும் இதற்கு உடன்படவில்லை. எனவே தன்னுடைய கருத்துக்கே முரண்பாடான ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது என்பதை இது வெளிப்படுத்துகிறது. ஒன்றை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இலங்கை தமிழர்கள், அதாவது ஈழத் தமிழர்கள் ஏறத்தாழ 100,000 பேர் இந்தியாவில் இருக்கிறார்கள். முகாம்களிலே 70,000 பேர், வெளியிலே ஒரு 30,000 பேர். இவர்கள் அத்தனை பேரும் இஸ்லாமியர்கள் இல்லை, இவர்கள் உங்கள் மொழியில் சொல்ல போனால் இந்துக்கள் தான். ஆனால் இந்துக்களாக இருக்கிற ஈழத்தமிழர்களை, குடியுரிமை கொடுத்து அவர்களை இந்த நாட்டுக்குள்ளே தங்க வைப்பதற்கு இந்த அரசு முன்வராதது ஏன்? அவர்கள் தமிழர்கள் என்பதாலா? ஆக தமிழர்களும் இஸ்லாமியர்களும் புறக்கணிக்கப்படக்கூடியவர்களா என்கிற கேள்வியை இங்கே நான் எழுப்ப விரும்புகிறேன். அடுத்து நாடு பிரிவினையை பற்றி பேசுகிற போது பகவான் மான்ஜி, பகவான் தன்யவாத்.